ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எப்படி இருக்கீங்க? எல்லாம் நல்லா இருக்கீங்களா? பாருங்கள், எங்கள் வீட்டில் பாருங்கள், எங்கள் வீட்டு முன்னாடி தோட்டத்தில் நாங்கள் வந்து இது வந்து ரோஸ் ஆஃபில் வச்சுருக்கிறோம். இது முழுக்க முழுக்க வந்து வெளிநாட்டு மரம். இது வந்து இந்த மரத்தை வந்து நாங்கள் வச்சுருக்கனால 2 வருஷம் கிரிமிச்சு நல்லா பாருங்கள் எவ்வளோ அழகாக வருது. பாருங்கள், சூப்பராக வருதுங்க. பாருங்கள், நீட்டாக இருக்குது. இன்னும் வந்து ரோஸ் கலரில் மாறும். இது நல்லா சூப்பராக இருக்கும். இது இந்த ஃப்ரூட் வந்து ஹெல்த்தி ஃப்ரூட்டு, நல்லா இருக்கும், நீட்டாக சூப்பராக இருக்கும். அப்படியே டேஸ்ட்டு அருமையாக இருக்கும். பாருங்கள், அது மாதிரி நீங்களும் இந்த தோட்டம் உங்கள் வீட்டு முன்னாடி இருக்கிற தோட்டத்தில் வைங்க. ஒன்று பறிச்சிட்டேன் பாருங்கள், பறிச்சிட்டு கொண்டாடுறேன் பாருங்கள். பறிச்சிட்டேன் பாருங்கள், எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். இதை பாருங்கள், கொத்து கொத்து அப்படியே தொங்குதுங்க, அழகாக இருக்குங்க பார்க்குறதுக்கு. நீங்களும் ரோசாப்பிள் செடி நீங்கள் உங்கள் வீட்டு முன்னாடி வைங்க. ஆப்பிள்னு சொல்லுவாங்க, ரோஸ் ஆப்பிள்னு சொல்லுவாங்க. நம்ம தமிழ்நாட்டில் வருதா அப்படின்னு சந்தேகப்பட்டு நான் வச்சேன். இப்போ அது வந்து சாத்தியமாயிருச்சு. நீட்டாக வருது, சூப்பராக வருது. பழம்லாம் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள், அருமையாக இருக்குது பாருங்கள், எவ்வளோ தெள்ள தெளிவாக இருக்குது பாருங்கள். இன்னும் வந்து ரோஸ் கலரில் ஆகுங்க இந்த பழம் பாருங்கள், சூப்பராக இருக்குதுங்க. அதனால் நீங்களும் உங்கள் வீட்டு முன்னாடி ஒவ்வொருத்தர் வீட்டு முன்னாடி வைங்க, இதை வந்து சாப்பிடுங்க, நல்லா இருக்கும். முழுக்க முழுக்க இது வெளிநாட்டு பழம். பறிச்சாச்சு ஒன்று நீட்டாக பாருங்கள், பறிச்சிட்டோமா? பறிச்சிட்டு இப்போ நாம் வெட்ட போகிறோம். இப்போ நம்ம வெட்ட போகிறோம். வெட்டியாச்சிங்களா? ஆரே வா, வெட்டியாச்சு. இதில் வந்து கொட்டை இருக்காதுங்க, இது பழமாக அப்படியே தான் இருக்குது. இன்னும் வந்து இது ரோஸ் கலரில் மாறும். இப்போ நான் அப்படியே தற்காலிகமாக எடுத்தேன்.